ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூழ்நிலையியல் பாடத்துல முதல் பாடம் பார்க்க போறோம். அது என்ன பாடம்னா, உயிருள்ள உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் என்னன்னா, நீங்க உங்க வீட்டை சுத்தி உங்க வீட்டுக்குள்ள நிறைய பொருட்களை பார்த்திருப்பீங்க. என்னென்ன பொருட்கள் பார்த்திருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். மரம், செடி, அப்புறம் நாய்க்குட்டி, கோழி, ஆடு, மாடு, பூனைக்குட்டி, பொம்மைகள், சைக்கிள், ஆட்டோ, பஸ், லாரி, இப்படி நிறைய பொருட்களை பார்த்துருக்குறீங்க இல்லையா? மேஜை, நாற்காலி, இதெல்லாம் நிறைய பொருட்களை பார்த்துருக்குறீங்க. இதில் உயிருள்ள பொருட்கள் எது, உயிரற்ற பொருட்கள் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வாங்க பாடத்துக்குள்ள போவோம். போமா? அரசின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பா உங்களை மாதிரி இருந்ததாம். அந்த பாப்பா ஒரு நாய்க்குட்டி வளர்த்துச்சு. அந்த நாய்க்குட்டியோட பேரு சுட்டி. அந்த நாய்க்குட்டியோட பேர் என்ன? சுட்டி. அது வந்து அந்த அரசியோட சேர்ந்து நல்லா விளையாடும், துள்ளி குதிக்கும். நீங்க உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க இல்லையா, நாய்க்குட்டி என்ன பண்ணும், அவங்களோட சேர்ந்து நல்லா அழகா விளையாடும். நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், சாப்பிடும், உங்களை கொஞ்சம் அந்த மாதிரி. அரசியோட நாய்க்குட்டி சுட்டியும் என்ன பண்ணும், அதே மாதிரி அவளோட சேர்ந்து விளையாடும், நல்லா சாப்பிடும். அவளுக்கு அந்த சுட்டி நாய்க்குட்டிய ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த அரசிகிட்ட ஒரு பொம்மை ஒண்ணு இருந்தது, அதுக்கு பேரு அம்மு. இந்த நாய்க்குட்டிக்கு பேரு சுட்டி, இந்த பொம்மைக்கு பேரு அம்மு. நீங்களும் பொம்மைக்கெல்லாம் பேர் வச்சு விளையாடுவீங்க தானே? அதே மாதிரி அரசி அந்த பொம்மைக்கு என்ன பேர் வச்சிருந்தா, அம்முன்னு பேர் வச்சா. அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இந்த பொம்மைக்கும் சாப்பாடு கொடுப்பா. அரசி வந்து என்ன பண்ணுவா, சாப்பாடு கொடுப்பா அம்முக்கும். ஆனா அம்மு சாப்பிடவே இல்லை. ஏன் ஏன் சாப்பிடல? அதே மாதிரி அம்மு அங்கங்க ஓடி எல்லாம் விளையாடாது. அதுக்கு சாவி கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும், நான் வந்து போகும். அரசிக்கு அந்த பொம்மையையும் ரொம்ப பிடிக்கும், நாய்க்குட்டியையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நாய்க்குட்டி மட்டும் உணவு சாப்பிட்டுச்சு, பொம்மை சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன் ஏன் நாய்க்குட்டி சாப்பிடுது, பொம்மை சாப்பிடல, உங்களுக்கு தெரியுமா ஏன் ஏன் சாப்பிடல சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி பொம்மை, சைக்கிள், லாரி, ஆட்டோ, இதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா அதால சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது இல்லையா? ஆனா நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, காகம், மயில், குரங்கு, இது மாதிரி சில உயிர்கள், எல்லா உயிர்களும் சாப்பிடும். அதே மாதிரி கோழி குஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க, முட்டையிலேருந்து வந்தோன்னே குட்டி பிள்ளையா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன ஆகும், அப்படியே பெரிய கோழி குஞ்சா மாதிரி அதுக்கு பிறகு கோழியா வளர்ந்துடும். உங்க தம்பியை பார்த்துருப்பீங்க, முதல்ல குட்டி பையனா இருப்பான், அப்புறம் என்ன ஆகுவான், அப்படியே வளர்ந்து பெரிய பையனா வருவான். நீங்களும் அதே மாதிரியே வருகிறீங்க குட்டி பிள்ளையாவே. இப்போ ஒன்னாவதுல இருக்கிற மாதிரியே அடுத்த வருஷம் இருப்பீங்களா? இல்ல, உங்க அண்ணன் மாதிரி நீங்களும் வளருவீங்க, அக்கா மாதிரி வளருவீங்க. அதே மாதிரி கோழிக்கெல்லாம் தீனி போட்டா சாப்பிடுதா, உங்க வீட்டுல தீனி போட்டிருக்கியா? காகத்துக்கு அமாவாசை என்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அம்மா சாப்பாடு வைப்பாங்க. காக்கா வந்து என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு போகும் இல்லையா? ஆமா. அதுவே பொம்மை காக்கான்னா சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன் ஏமா சாப்பிடல? அதெல்லாம் பொம்மைகள்லாம் ஏன் சாப்பிட மாட்டேங்குது, ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை. என்ன இல்லை, உயிர் இல்லை. இந்த உயிருள்ள பொருட்கள்னா, உயிருள்ள பொருட்கள் தான் என்ன பண்ணும், சாப்பிடும், குட்டி இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி அதால சுவாசிக்க முடியும். அப்படி மூச்சு இழுத்து பாருங்க, மூச்சு விட முடியுது இல்லையா? ஆனா பொம்மை கிட்ட பாருங்க, மூச்சு வருதான்னு பாருங்க, வராது. அந்த சுவாசிக்கவும் உணரவும் முடியும். உன்னை யாராவது அடிச்சாங்கன்னா
நீ என்ன பண்ணுவ? அழுவ இல்லையா? அவன் அன்னையை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ. ஆனால் பொம்மை அடிச்சா அது அழுமா? அழவே அழாது. நீ என்ன பண்ணாலும், நீ போட்டுக்கு அசக்குற, என்ன பண்ணாலும் என்ன பண்ணாது, அது விசாம தான் இருக்கும். ஒன்றுமே பண்ணாது, அழாது, கத்தாது, சிரிக்காது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, உணர்வு, உணர்ச்சிகள் இல்லை. உயிர் உள்ளவைகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. இப்போ சொல்லுவோமா, உயிருள்ள பொருட்கள் உணவு உண்ணும். நீ சாப்பிட்றல்ல, அதே மாதிரி அவை சாப்பிடும், உணவு உண்ணும். வளரும், இப்போ உணவு உண்ண முடியும், வளர முடியும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர முடியும். உயிருள்ள பொருட்களால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். அவற்றிற்கு இளம் உயிரிகள், அதாவது இப்போ கோழினா கோழி குஞ்சு இருக்கும், ஆடுக்கு ஆட்டுக்குட்டி, நாய்க்கு நாய்க்குட்டி, அது மாதிரி இளம் உயிரிகள் அதுக்கு உயிருள்ள பொருட்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி அவற்றால் என்ன பண்ண முடியும், சுவாசிக்கவும் உணரவும் முடியும். சுவாசிக்கவும் உணரவும் முடியும். இந்த உயிருள்ள பொருட்களால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ என்னென்ன இருந்தாக்க உயிருள்ள பொருட்கள்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம், உயிருள்ளவை என்னென்ன செய்யும், உயிருள்ளவை என்னென்ன செய்யும், உயிருள்ளவை உணவு உண்ணும். உயிருள்ளவை என்ன பண்ணும், உணவு உண்ணும். இங்கே பாருங்க, தம்பி சாப்பிட்றான், காகம் சாப்பிடுது, மாடு சாப்பிடுது, அணில் சாப்பிடுது, இதுக்கெல்லாம் என்ன இருக்கு, உயிர் இருக்கு. இப்போ இது என்னது, மது செடி, மரம், செடி, கொடி, இதுக்கெல்லாம் உயிர் இருக்குதா? ஆ இருக்கு, இதுக்கும் உயிர் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகர்றது இல்லையே. ஆமாம், மரம் செடி கொடிகள் மட்டும் என்ன பண்ணாது, உயிர் இருக்குது, ஆனால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. எப்படி அதுக்கு உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்மளால? இப்போ ஒரு கிளையை வெட்டிட்டோம்னு சொன்னாக்கா என்ன பண்ணும், அடுத்த நாள் நல்லா திரும்ப கொஞ்ச நாளில் அழகாக வளர்ந்துடும். இலைகள் உதிர்த்துட்டு, இலையுதிர் காலத்தில் இலைகள் எல்லாம் கொட்டிட்டு திரும்ப இலைகள் புதுசாக வரும். அப்புறம் என்ன செய்யும், வளரும். முதல் குட்டியாக இருக்கும், அப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் பெருசாக வளரும், அப்புறம் வளரும், பெருசாக வளரும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், பூ பூக்கும், காய் காய்க்கும், நமக்கு பழம் தரும். அதனால இது உயிர் உள்ளவை. செடி கொடிகள்லாம் என்னது, உயிர் உள்ளவை. உயிர் உள்ளவை வளரும், உயிர் உள்ளவை உணவு உண்ணும், உயிர் உள்ளவை வளரும். இங்க பாரு, அந்த குட்டி பாப்பா பாரு, பிறந்தோனையும் இந்த குட்டி பாப்பாவா இருக்கு. அது பிறகு என்ன பண்ணுது, நாலு காலில் தவழ்ந்து போகுது, அப்புறம் எழுந்திருச்சு நின்று மெதுவாக நடக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுது, குட்டி பையன் என்னவாயிறான், கொஞ்சம் பெரிய பையனா, உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பையனாட்ட வந்துடுறான். அப்போ அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்கு பிறகு பெரிய அங்கிள் மாதிரி பெரியவங்களாயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்னவாயிடுறாங்க, வயசாகி தாத்தாவாயிடுறாங்க. இப்போ என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம், உயிர் உள்ளவை உணவு உண்ணும், உயிர் உள்ளவை வளரும். நம்ம ஒரு உயிருள்ள மனிதன், நான் ஒரு உயிருள்ள மனிதன். நம்மளால சாப்பிட முடியும், வளர முடியும். நம்ம சாப்பிட்றோம், வளர்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அப்புறம் நம்மளால சுவாசிக்க முடியும், நம்மளால உணர முடியும். ஏதாவது தொடுற நெருப்பை தொட்டினா என்ன ஆகும், சுடும் ஆன்னு சொல்லிட்டு இழுக்கிற, ஒரு முள்ளு குத்திருச்சு ஆ அப்படின்னு சொல்லிட்டு வலிய உன்னால உணர முடியுது. ரொம்ப வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது, குளிரு, ரொம்ப குளிருது. இதெல்லாம் உணர்ச்சிகள், அந்த உணர முடியுது, நம்மளால தான் உணர முடியும். உயிர் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால உணர முடியும். உயிர் உள்ளவைகள் என்ன பண்ணும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும். குதிரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருமா இல்லையா, ஓடும், நடக்கும். பார்த்துருக்குறீங்களா, பள்ளி, வீட்டு செவுத்தில் பள்ளி பார்த்துருப்பீங்க, அது ஒரே இடத்துலேயே வந்து நின்றுட்டுருக்கு. பூச்சி வந்துச்சுன்னா போய் பூச்சியை பிடிக்கும்,
அங்கே எங்கேயும் ஓடிட்டே இருக்கும். பறவைகள் அதே மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும், போய் செடியில் போய் பூவில் தேன் குடிக்கும், சாப்பிட்டுட்டு கூட்டுக்கு போகும், கூடு கட்டும். இது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பறந்து போகும். மண்புழு, மண்புழு இந்த மழை நாளில் பார்த்தீங்கன்னா மண்புழு நிறைய இருக்கும். அது விவசாயிகளோட நண்பன், ஏன்னா மண்ணை வந்து நல்ல கிளறி விடுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். மண்புழு இருக்கிற மண் தான் நல்ல வளமான மண். இந்த மண்புழுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரம் செய்யும். எங்கே ஈரம் இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த மண்புழு இருக்கும். இதுவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். உயிருள்ளவைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும். அடுத்தது பாருங்க, உயிருள்ளவைகளுக்கு இளம் உயிரிகள் உண்டு. இது என்னது பாருங்க, தெரியுதா இது என்னது? சிறுத்தை. சிறுத்தைக்கு பாருங்க குட்டி இருக்கா. அடுத்தது இது பாருங்க, சிங்கம். சிங்கத்துக்கு குட்டி இருக்கா. இது யாரு? மனிதர். மனிதர்களுக்கும் இளம் உயிரிகள் உண்டு, குட்டி பையன் இருக்காங்க. அடுத்தது பாருங்க, உயிருள்ளவைகளுக்கு உணர்ச்சிகள் உண்டு. உயிருள்ளவைகள் சுவாசிக்கும். இந்த அப்படி உன்னை வந்து கொஞ்சம் பத்துக்க, நாய்க்குட்டி நீ வெளியில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீன்னா வந்து என்ன பண்ணும், உன் மேல ஏறிக்கிட்டு அப்படியே ரொம்ப கொஞ்சம் உனக்கு முத்தம்லாம் கொடுக்கும் இல்லையா. ஆமா, இந்த உயிருள்ளவைகள் எல்லாத்துக்குமே உணர்ச்சிகள் உண்டு, அவை சுவாசிக்கும், மூச்சு விடும். மூச்சு விடலன்னா அது இறந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி மூச்சு இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நல்ல காற்று மூக்குல இருந்து காற்று வர்றது தெரியும், தான் சுவாசிக்கிறது இல்லையா. நம்மளால மூச்சு விடாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. மூக்கு பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. திணறும். என்ன பண்ணுவோம் அப்படி திணறும். ஆனால் மூச்சு இருக்கும்போது தான் நமக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். உயிர் உள்ளவைகளுக்கு உயிருள்ளவைகள் என்ன பண்ணும், சுவாசிக்கும். இப்ப இது உயிருள்ளவைகளை பத்தி நம்ம எல்லாம் பார்க்கணும்.